இன்றைக்கி தான் தெரியுமா, இன்றைக்கி இப்போ கடைசி ரைடு பண்ணியிருக்கிறவர் யார்? வேலு, ஆவா வேலு. இப்போ இவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, இவர்கிட்ட இருக்கக்கூடிய கல்லூரி, இவர்கிட்ட இருக்கக்கூடிய அது இது, அப்புறம் ஜெகத் ரட்சகன் கிட்டே இருக்கிற சொத்து, அவர் இலங்கையில் என்றைக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு முதலீடு பண்ணார், அதெல்லாம் இந்த 10 வருஷத்தில் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நாமெல்லாம் இங்கே வந்துட்டு இங்கே சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஜெகத் ரட்சகன் இவ்வளோ 10,000 கோடி எடுத்து போய் முதலீடு செய்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு செய்தியெல்லாம் போட்டமே, அப்படிலாம் அதெல்லாம் எட்டவே எட்ட இல்லையா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு? இப்போ தான் எட்டுதா? மணல் கொள்ளை இன்றைக்கி நேரத்தான் நடக்குது. இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு துபாய் வரைக்கும் போகுது அந்த மணல். இதை பற்றி எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? வெறும் ஒரு யூனிட் 220 ரூபாய்க்கு போட்டுட்டு 3 யூனிட் மணல் 620 ரூபான்னு ஒரு லோடு மணலை விற்றுட்டு அது வெளியில் 7,000 ரூபாய் to 15,000 ரூபாய்க்கு ஒன்று விற்றுச்ச, இதில் எவ்வளோ பெரிய கொள்ளை நடக்குது? அப்போ வந்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வேலை செய்யாது, அப்போ படுத்து தூங்குச்சா நல்லா? என்னங்க இதெல்லாம்? ஒரு துறையை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற முடியும், அரசியல் பண்ண முடியும்ன்ட்டு மோடி அரசு நினச்சி செய்யுது. இதே தான் காங்கிரஸும் செஞ்சுட்டு இருந்தது. அவ்வளவுதான், இது வேற ஒன்றும் இல்லை. இதனால் ஒன்றும் வந்துட போகிறது இல்லை. இல்லை, இதில் அரசியல் கலந்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் துறை சார்ந்த ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அங்கே வரி ஏய்ப்பு நடந்திருக்கு, அதே மாதிரி இவங்க வந்து வரையறை மீறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அப்போது அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க தண்டனை அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி இதை அரசியலாக பார்க்கும்போது அரசியலாக வந்து இது இயல்பாக நடக்க தானே செய்யும். ஊழல் இருக்குது, ஊழல் தடுக்கப்படணும். இல்லை, நம்ம ஊழல் ஒழிக்கணும்னு சொல்கிறோம், வரி ஏய்ப்பு யார் செஞ்சுருக்காங்களோ தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஒன்று நம்ம இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், இல்லை வந்து அரசியலாக பேசிவிட்டு அரசியலாக போகணும். நம்ம இதையும் வந்து தொடர்ந்து ஊழல் ஒழிக்கணும்னு பேசிட்டு இங்கேயும் நம்ம அரசியல் பேசிகிட்டு இருந்தா இதை எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்க? அப்போ மக்கள் என்ன மாதிரியான ஒரு நேரேட்டிவ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்? அரசியலத்துக்கு அப்படியே வச்சுருவோம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலராக இருந்தார், அவருடைய வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணிச்சு. 3 நாள் எல்லா ஊடகங்களும் போய் நின்றுட்டு இருந்தோமே, அவருடைய பிள்ளை விவேக் மேலேயே வந்துட்டு நடவடிக்கை எடுத்தாங்களே, அப்படியே சும்மா தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருந்தாங்களே, அப்படி இப்படி கத்த கத்தையாக எடுத்துகிட்டு போகிறதா காட்டினாங்களே, என்ன அதனுடைய முடிவு சொல்லுங்கள்? இன்கம் டேக்ஸ் ஏதாவது கட்டலையா, இல்லை அதுக்கப்புறம் கட்டினாங்களா, அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் நடந்ததா, இல்லை ஃப்ராடு பண்ணாங்களா, என்ன நடந்துச்சு, என்ன ரிசல்ட், நெட் ரிசல்ட் என்னது சொல்லுங்கள்? நடிகர் விஜய் வந்துட்டு ஒரு இடத்துல ஷூட்டிங்கில் இருக்கார், அவர் அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளப்பிக்கிட்டு ஒரு காரில் நடுவில் உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இப்படி தோளில் கையை போட்டு இப்படி உட்கார வச்சுட்டு கொண்டு போனீங்களே, எதுக்காக என்ன விசாரணை நடத்துறீங்க, என்ன செஞ்சீங்க, இதுக்கு பேர் என்னது? இதெல்லாம் மிரட்டி பார்க்குறதா? பேர் என்னது, என்ன நடந்துச்சு? மிரட்டி பார்த்துட்டீங்களோ, உருட்டு பார்த்தீங்களோ, இல்லை இல்லை அவங்கக்கிட்ட இருந்து ஆளுட படத்தை திருட்டிக்கிட்டு போயிட்டீங்களோ, யாருக்கு தெரியும்? நான் கேட்குறேன், யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. நம்ம ஊடகவாதங்களை கலந்துக்கிட்டு இந்த கேள்வி எடுப்புறோம், பதிலே சொல்லலையே. ஒரு வெக்கங்கிட்ட ஒரு அரசாக வந்துட்டு ஒரு அரசு இருக்கலாம், அரசியல்வாதி. இந்த துறைக்கு என்னாச்சு? இதுக்கு என்ன இடம் வந்துச்சு இந்த துறைக்கு? சொல்ல வேண்டியதுதானே. அப்போ என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் அவங்களுடைய கருவிகள், ஏவல் நாய்கள், வேற என்ன இருக்கு? இல்லை, அதைத்தான் வந்து இப்போ அண்மையில் நாடு 140 கோடி மக்கள் கொண்ட நாடு சங்கர், இந்த நாடு இவ்வளோ பெரிய ஊழலெல்லாம் தாங்காது, இவ்வளோ பெரிய வரி ஏய்ப்பெல்லாம் தாங்காது. நான் தமிழக அரசு எல்லா அரசையும் நான் உட்படுத்தி தான் நான் சொல்ல வரேன். ஆனால் நீங்கள் என்ன எதையாவது ஒன்று தெரியும் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்சியராக செஞ்சு முடிச்சிருக்கீங்களா? நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் ஏதாவது 14,000 கோடி ரூபாய் அவனுடைய சொத்துக்களை வந்துட்டு நாங்கள் முடக்கிட்டோம், அதுக்கு அவர் பதில் சொல்லணும் அப்படின்னு அஜித் பவாரை பற்றி பேசுகிறது யார்? பிரதமர் நரேந்திர மோடி. 2 வாரத்தில் அவர் கட்சி மாறுறாரு, அவர் துணை முதலமைச்சராக மராட்டியத்தில் ஆகிறாரு. நீங்கள் கேட்குறீங்களே அரசியல் இருக்கான்னு கேட்குறீங்களே, இது அரசியல்ன்றது வேறு என்னது? இதெல்லாம் எக்நாத் ஷிண்டேவை எப்படி நீங்கள் முடக்கிறீங்க? எப்படி அந்த தலைமை கிட்டத்தை நீங்கள் பிரிக்கிறீங்க? அவன் திருநதை வச்சு தானே நீங்கள் பிரிக்கிறீங்க? அப்போ திருநதை பிடிச்சதே வந்துட்டு எதுக்கு? உன் அரசியலுக்காக தானே பிடிச்சிருக்க, நாட்டுக்காகவோ பிடிச்சிங்க சொல்லுங்க. அப்போ 5,700 கேஸை போட்டுட்டு 24 கேஸ் தான் நடத்தியிருக்குது, 24 கேஸில் நாங்கள் கன்விட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறீங்க. இதில் எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்? இடியாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், இவங்களெல்லாம் எப்படி புரிஞ்சிக்கிறது சொல்லுங்கள். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச 2 விஷயத்தை நான் சொன்னேன், ஒன்று முன்னாள் தலைமைச் செயலாளர், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் விஜய்.